Gracias.
அதுக்குரிய சக்தியே நம்ம தப்பு தலை லட்சியம்
நம்ம வந்து நம்மளே பார்க்கணும். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து
அது பொன்விழாவுக்கும் இந்த முகாமுக்கு இடையில இன்னொன்று நடந்தது. ஆறு பாக்கத்தில் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஹிந்தியிலும் வகுப்புகள் நடைபெற்றன தனியாக. ஏன்னா இதுவரைக்கும் நடந்த வகுப்புகளில் ஹிந்தியில் வந்து வகுப்புகள் எடுத்தது கிடையாது. ஆனால் அங்கிருந்த ஹிந்தி சகோதர சகோதரிகளும் வந்து எங்களுக்கும் வகுப்புகள் சொல்லிக் கொடுங்க. ஆனால் நாங்கள் நீங்கள் எழுதி போடுறது போர்டில் எழுதி போடுறதும் சரி, நாங்கள் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஹிந்தியில் தான் எழுதணும்னு சொன்னாங்க. அதுக்காக அங்கே வந்து சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இரண்டு வேறு வேறு இடங்களில் அங்கே வகுப்புகள் நடைபெற்றன. முதன் முதலாக சென்னையில் ஹிந்தியில் வந்து சிவன் நடைபெற்றது. அது ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போன்றே இந்த பகுதியிலும் ஹிந்தி தான் பேச முடியாது, மொழி வராது அப்படின்னும் போது, தமிழ் தெரியாதுன்னு போது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அடிப்படை கருத்துக்களை சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப நாளாக பல தலைமுறையாக வந்து இங்கே வந்து தங்கிட்டாங்க. வட இந்தியாவிலே இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஹிந்தி பழக்கமாக இருக்கும், நூல்கள்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரும்பொழுது அவங்களும் வந்து நம்மளை மாதிரி தான் தர்மத்தில் அந்த தர்மம் சம்மந்தமான பாடங்கள் எல்லாம் அவங்க படிக்காமல் இருக்கிறாங்க. ஆகவே அதுபோல் ஏற்பாடு இங்கே நடத்தினாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வர எல்லா சாஸ்திரியர்களுமே ஹிந்தியில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருப்பாங்க. ஆகவே ஹிந்தி பாடப்புத்தகங்களும் நாங்கள் வரவழைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இஸ் பாரமே நான் சிஎஸ்பிஜிசன் இடது கருணாச்சாரம்மா கே ஏன் ஜெயசே ஆதம்பாகமே ஷிவிர் ஹிந்திமே வந்து ஆயோஜித் கியா தான் வேசே யகாம் பர் பி ஹிந்தி ஆத்தே ஹே வோ ஆதம்பாகம் சே தோடா பாஸ் மே பி ஏ ஷாயத் லோக் சீதே ஆ சக்தே ஹே சர்கார் பட் வகேரே சே பி யா யஹாம் ஆஸ் பாஸ் மே பி அண்ணா நகர் வகேரே பி ஹிந்தி பாஷீ லோக் ஹே தோ உன்கே லியே பி ஷிவிர் ஏக் சாத் யஹாம் பர் ஆப் லகா சக்தே ஹே ஸோ ஜோ பி பவிஜன் இஸ்மே பாக் லேனா சாத்தே ஹோ இஸ்கா லாபார்த்தி ஹோனா சாத்தே ஹோ உன்கா யஹாம் பர் ஹார்திக் அபிநந்தன் ஓர் ஸ்வாகத் ஹே. இந்த மூன்று நாள் தத்துவ பயிற்சி முகாம் இன்று தேர்வுகள் நடைபெற்றன. அதை ஏன் தேர்வுகள் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அது இல்லைன்னா ஒரு சீரியஸ்னஸ் வராது அப்படின்னு சும்மா வந்து வந்தோம் கேட்டோம் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்படி பிரதிஷ்டையெல்லாம் போகிறோம், எல்லாரும் அங்கே என்னென்ன நடந்ததுன்னா ஒரு பத்து நிகழ்ச்சி கூட வரிசையாக அவங்களுக்கு சொல்ல தெரியும். நிறைய விழாக்களுக்கு மக்கள் போகிறாங்க, போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறாங்க. சீரியஸாக தான் அட்டன் பண்ணுறாங்க. ஆனாலும் வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்து கொடுத்ததுன்னு அவங்களுக்கு நினைவில் இல்லாமல் போயிடுது. ஆகவே தேர்வுகளை வந்து நாங்கள் வலியுறுத்தோம். இது வந்து பயங்காமிக்கிறதுக்காகவோ இல்லை எல்லாரும் ஃபெயில் பண்ணிட்டோம் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு நேரம் நீங்கள் வந்து இந்த முகாமில் இருந்தீங்களோ அவ்வளவு நேரம் நீங்கள் வந்து உளவியல் செயல்பாடுகளில் இருந்து விலகி இருந்தீர்கள். அதற்கான புண்ணிய பலன் உங்களுக்கு தானாக கிட்டும் இல்லையா? இம்சை முதலான செயல்பாடுகளிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம், அறச்சிந்தனையோடு இருக்கிறோம், அறத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லை? அது மேலே வந்து அதில் தேர்வு எழுதி உங்களோட வந்து நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அதே போல் நாம் வந்து எங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸாம் எழுதுறது நீங்கள், ஆனால் அதில் எங்களுக்கும் தேர்வு நடக்கிறது. ஏன்னா நாம் சொல்லிக் கொடுத்தது அவங்க சரியாக புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பதில் எழுதும்போது நாம் உதாரணத்தை சொல்லியிருப்போம், சித்தாந்தத்தையும் சொல்லியிருப்போம். அவங்க உதாரணம் மட்டும் எழுதியிருப்பாங்க, சித்தாந்தத்தை எழுதியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வந்தோம் அதை விட்டுட்டு எழுதியிருப்பாங்க. அப்போ வந்து சரியாக சொல்ல உதாரணத்தை வந்து நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம், சித்தாந்தத்தை சின்னதாக சொல்லிவிட்டோம், அடுத்த டைம் வந்து அதை கவனிச்சுக்கணும் அப்படி அந்த கருத்து எங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு கருத்து நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு எங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டும் அடுத்த முகாமுக்காகன்றத இந்த வகையில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே இந்த தேர்வுகள் நடைபெற்றுகின்றன. மேலும் இதில் இந்த சிவில் சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை எடுத்து கொள்வதற்காக திரு இளங்கோவன் சாஸ்திரியார் அவர்களை அழைக்கிறேன். அதனால் மொத்தம் வந்து 35 பேர் முதல் வகுப்பிலும் அதில்
ஆச்சாரியர் குண்டகுந்தர் தபோபூமியில் கொண்டூர் மலடிவாரத்தில் இந்த ஒரு சின்ன பாய்
அடுத்த பில்டிங்கில் ஒரு பழைய பில்டிங், அதை தான் இந்த மையம் ஆரம்பிச்சோம். மையம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொன்றா அப்படியே ஆரம்பிச்சுட்டே வந்துருந்தேன். குருகுலன்னு ஆரம்பித்தேன், ஒரு மணி நேரத்தில் குருகுலன் ஆரம்பித்தேன். குருகுலத்தில் என்ன ஐடியா அப்படின்னா, சரி தத்துவம் மட்டும், தத்துவம் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எஜுகேஷனில் எதுக்கு ஆரம்பிக்கின்றதுக்காக, ஸோ நம்ம ஜெயித தர்மத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு இதுவாக இருக்கிறதுனால ஒரு மூல காரணமாக இருக்கிறதுனால இதை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் 1982 தான் குருகுலன் ஒன்று ஆரம்பிச்சு. குருகுலன்னா ஒத்துக்கு எல்லாம் இதெல்லாம் கூறப்பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பசங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுலேருந்து 16 வயசு சிறுவர்களாக அழைத்து அங்கேயே தங்க வைத்து அவங்களுக்கு உணவு தங்குவதற்கு சாப்பாடு அவங்க படிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஹைஸ்கூல் போய் படிக்கணும் ஏற்கனவே இது வந்து ஜனங்களுக்கு தத்துவம் மட்டும் முக்கியம் இல்லை, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அதை ஆரம்பித்தாங்க. 82 குருகுலம் இப்போ வந்தாச்சு. ஹைஸ்கூலில் போய் படித்தாக்க அதுக்கு வேனெல்லாம் வாங்கி கொடுத்து வேனெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இங்கே டெய்லி காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும், எழுந்துக்கிட்டு இந்த தத்துவ பயிற்சியில் கலந்துருக்கணும் இப்படி ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஆசிரமம் ஒன்று ஆரம்பிச்சு அடுத்த வருஷம், அது அதே வருஷம் தான் ஆரம்பித்தேன். ஆசிரமம் ஆசிரமம்னா முதியோர்கள்லாம் சேர்த்து சில பேருக்கு வசதி இல்லாதவங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு முதியோர் இந்த மாதிரி வச்சுக்கலான்னு இந்த ஆசிரமத்தில் ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு தினந்தோறும் இந்த நம்ம ஜெயந்த தர்மத்தை சொல்லிக் கொடுத்து காலையில் எடுத்து இதெல்லாம் நான் செய்யணுன்றேன். அந்த மாதிரியும் ஆரம்பிச்சு அது ஆரம்பிச்சிருக்கும் போது இதை ஒன்று செய்யலான்னு கேட்டால் டெய்லி தினந்தோறும் குந்த குந்த காலத்துக்கு போயிட்டு பூஜை செய்துவாங்க, காதை பூஜை செய்யணும். அதுக்கு ஒரு 101 ரூபாய் கலெக்ஷன், யாராவது விருப்பப்படுறாரோ எந்த தேதியில் செய்யணும்னு விருப்பப்படுறாரோ அது 101 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி அதை டெபாசிட்டில் போட்டு அதில் வருமானத்தை வச்சு டெய்லி போயிட்டு வாத்தியம் போயிட்டு அங்கே பாதி பூஜை பண்ணிவிடுறோம். சரி அப்படி ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் 1984 தான் இது தத்துவ பரப்பு மையம். அந்த தத்துவ பரப்பு மையம் ஆரம்பிக்கும் போது தான் அருள் தத்துவன்ற ஒரு மாத இடம் ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மாத இடம் எல்லாருக்கும் நீங்களாம் வந்துட்டுருக்கோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு அதாவது 1000 உறுப்பினர் தொகை வந்து 500 ரூபா, மாதம் வருஷத்துக்கு 50 ரூபா. இந்த 1000 உறுப்பு 500 இன்ஸ்டால்மெண்ட்டோட கொடுக்கலாம், ஆனால் அந்த 50 ரூபாயை கொடுக்கணும். இங்கே இருக்கிறவங்க அநேகமாக அந்த தத்துவ படிப்பு படிக்க வந்திருக்குன்னா நீங்கள் எல்லாரும் சேர்த்து அதில் ஒரு மெம்பராக சேர்த்து அதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். படிக்கிறதுலாம் எழுதுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது, புரிய முடியாமல் இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கலாம் விஷயம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மெம்பராக சேர்த்து அந்த ஒவ்வொரு வீட்டுலையும் அந்த அருகில் தத்துவம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். இதை பே நடந்துட்டு இருக்கும்போது இந்த தத்துவ பரப்பு, சரி தத்துவ பரப்பு என்னாலையும் பிசிசி பாலையும் செய்ய முடியாது, யாரை யார் கொண்டு செய்யலாம், அது யார் வேணும், ஸோ சாஸ்திரிகளுடைய வந்து எல்லாம் செய்ய முடியாது. ஸோ அவர்கள் முன் வந்து இந்த ஒவ்வொரு தத்துவ பயிற்சிக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் முதன் முதல்ல 2 கிராமத்தில் ஆரம்பித்தாலும் இது ஞாபகம் சரியாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த தத்துவ பயிற்சி ஆரம்பித்து, அப்போ நான் தான் சொன்னேன் எங்கள் கிராமத்தில் முதல் நல்லூர் கிராமத்தில் ஆரம்பித்தான் ஆரம்பித்து இதை ஆரம்பிச்சு முன்னாள் அங்கே செய்தாங்க. எல்லாருமே கோவிலே படுத்துனாங்க, மற்ற சாஸ்தியாக முதல் கொண்டு பிசிசி பாலம் கொண்டு எல்லாருமே என் வீட்டு அடிச்சோட வர்றதில்லை, கோவிலே படுத்துட்டு கோவிலே எங்கே எல்லாம் இருந்தவரும் அந்த 3 நாள் கற்றுக்கிறோம். அப்படியே நடந்தது இப்போ 52வது நடக்கும், 52வது தத்துவ பயிற்சி பண்ணுறோம். ஸோ இந்த வருஷத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49வது ரொம்ப 1911 ஜனவரி நடத்தினாங்க, இப்போ 49வது இந்த வருஷத்துலேயே ஒரு 4 தத்துவ பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டு நடத்தோம். அதுக்கப்புறம் தான் பிற்பாடு எங்களால் வந்து நடத்த முடியல ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் வந்து 1994 இந்த சன்ஸ்கிரித் சங்கர் ஆர் 1997 ஆரம்பிச்சு. அது பாம்பேயில் வந்து அனந்தராய் சேர்ந்து வந்திருந்தார். அவருடைய உதவியால் நிறைய பொருட்களை அந்த கோவில் கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வடநாட்டிலிருந்து நிறைய வராங்க, வெளிநாட்டிலிருந்து நிறைய வராங்க. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் திகம்பர் ஜெயின் முனிவர்கள் மட்டுமல்ல எல்லாருக்குமே ஆச்சாரிய குருதேவருடைய தகவலுக்கு ரொம்ப முக்கியமானது. அதோடைய தரிசனம் செய்வதற்காக இப்போ கூட ரீசெண்டாக அமெரிக்காவிலிருந்து நிறைய வந்திருந்தாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்தும் நம்ம ப்ரோட் இண்டியா நிறைய வராங்க, வந்து எப்போ பார்த்தாலும் தங்குவதற்காக இடம் வந்துட்டு அங்கே ஒரு இன்னைக்கு மாதிரி தங்கிறதுக்காக
அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டு ஒவ்வொன்றா நடந்து வந்தது. மறுபடியும் இப்போ நூல் வெளியிடுது 1997 நினைக்கிறாங்க ஞாபகம் இல்லை, அஞ்சல் துறை அதாவது போஸ்டல் வழி கல்வியை ஆரம்பித்தாங்க. அதுதான் அந்த மலர்மலை துந்துபை. அது நான் கூட அடிக்கடி போக முடியாது, இந்த போகிறது அடிக்க அந்த ஒவ்வொரு இதுக்கும் மீட்டிங்கும் வருவார். ஸோ அந்த அஞ்சல் வழி கல்வி ஆரம்பித்தது அவருடைய தத்துவம் இருப்பார். அது முக்கியமானது. அது கூட இப்போ வந்து புத்தகம் போட்டிருக்காங்க மலர்மலை துந்துபை. அதை பார்த்தீங்கன்னா அந்த நாலு அனுபவங்கள் இல்லையா, நாலு அனுபவங்கள் கொடுத்த முக்கியமான சாராம்சம் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் போல காரணம் நம்ம சிவ ஆதிநாதன் தான். அதை தான் நம்ம பாராட்டணும். அவர் ஆரம்பித்து வச்சுதான் இப்போ வந்து ஆரம்பித்து வச்சு ஒரு சின்ன கட்டத்தில் ஆரம்பித்து பாடுவோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பிரமாதமாக வந்துட்டுருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையாக கிளாஸ் நடத்துகிறாங்க, எல்லாரும் நீங்கள் ஆரம்பம் வரீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா மேல அவர் சொல்கிறாரு 100 வயசு முடிவில் இருக்கலாம், ஆர்ஜியே இருக்காது. அதனால் இது ஒரு அனுபவம் எடுத்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டதுக்காக நான் அரங்காவது சார்பாக உங்களை எல்லாரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த முகாமில் கலந்து கொண்டு சில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த 3 நாட்களும் இந்த சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு பி சி சிபால் அவர்கள் பேசுவார்கள். மன்னிக்கமாக ஒன்று மருத்துவம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 52 முகாம் நடத்திட்டேன்னா அதில் 52 7 முகாம் நடத்துறது கொடுத்தது கோவில் தான். கொடுத்தது கோவில் நம்மட்டே 50வது கோல்டன் கோல்டன் பற்றியா கோல்டனோட அந்த 50வது நடந்தது கொடுத்தது தான். இந்த கொடுத்தூர் தினாலய விஜயபார்த்தநாதன் தினாலய அரங்காவலர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்கள் எங்களை அடிக்கடி அழைத்து இந்த முகாம் செய்யும் யார் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு பேருடைய தலைவர் திரு தலைவர் அவர்கள் மிக விளக்கமாக முழுமையாகவும் ஆச்சாரிய குந்தவந்தர் கல்வி நிறுவனம் ஆச்சாரிய குந்தவந்தர் தேசிய சம்ஸ்கிருதி மையம் ஆச்சாரிய குந்தவந்தர் தத்துவ பரப்பு மையம் பற்றி மிக விளக்கமாக கூறியுள்ளார். ஆகவே அதை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால் இருக்கும் என்று இந்த தத்துவ பரப்பு மையம் நடத்துவதற்கு நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கு உங்களை பற்றிய தெளிவான முழுமையான அறிவு உங்களுக்கு உங்களால் அமைத்துக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் திறமை அவசியமா உடல் அவசியமா என்கின்ற இந்த கேள்வி உங்களுக்கு இந்த தத்துவ பரப்பு மையத்திலே சேர்ந்து படித்தீர்கள்னால் கண்டிப்பாக தெளிவாக விளைவிடும். ஒரே ஒரு கருத்து என்னவென்றால் பாவனம் பௌபந்தனம் பாவனம் பௌவநாசனம். உங்களுடைய உணர்வுகளினால்தான் இந்த பிறப்பு அழிக்க முடியும், உணர்வுகளினால்தான் இந்த பிறப்பை நீட்டிக்கொள்ள முடியும். ஆகவே அதை செய்வதற்கு என்ன தடை உங்களுக்கு இருக்கிறது? பாவனம் என்றால் உணர்வுகள், உணர்வுகள் 2 வகை. ஒன்று தூய்மையான வகை, இன்னொன்று தூய்மையற்ற மனித வகை. இந்த மனித வகை 2 பிரிக்கப்படுகிறது. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது, அல்லது சுபம் அசுபம் என்று பிரிக்கப்படுகிறது. ஆக எத்தனை உணர்வுகள் இருக்கின்றன? யாரும் சொல்ல மாட்டேங்க. 3 உணர்வுகள் தூயது, தூய்மையற்றது. தூய்மையற்றது 2 பிரிக்கப்படுகிறது, நல்லது கெட்டது, அல்லது சுபம் அல்லது அசுபம் என்று. ஆக உணர்வுகள் 3. ஒரு கத்தியிலே எத்தனை உடைகள் வைக்க முடியும்? ஒரு உடையிலே எத்தனை கத்திகள் வைக்க முடியும்? 1 இருக்க முடியும். அதே போல ஆன்மாவில் தோன்றப்பட்ட உணவுகள் ஏதாவது 1 இருக்க முடியும். எது? தூய உணர்வோ தூய்மையற்றதோ, தூய்மையற்றதிலே சுப உணர்வோ அல்லது அசுப உணர்வோ தான் இருக்க முடியும். ஆகவே இந்த உணர்வுகளை நீங்கள் அன்றாட உணர்வுகளுடன் தான் இருக்கின்றீர்கள். 1 தூய்மையானது, 1 சுகமானது, 1 அசுகமானது. ஆனால் தூய்மையானது உங்களிடத்தில் தோன்றியிருக்கிறதா?
தூய்மையானது என்றால் என்ன? உங்களுடைய தகுதி, திறமை, யோக்கியத்தை என்ன? உயிரினுடைய தகுதி, தோல்வி என்ன? யாரும் சொல்ல மாட்டேன். பார்த்தல் அறிதலை பெற்றான். அறிபவன் செய்ய மாட்டான், செய்பவன் அறிய மாட்டான். அறிபவன் செய்ய மாட்டான், செய்பவன் அறிய மாட்டான். அறிவது யார்? உயிர். செய்வது யார்? உடல். நிதானமா சொல்லுங்க, நீங்க ஓட வரலாம், நான் ஓட முடியாது. ஆகவே இந்த உணர்வுகளில் தூய உணர்வு இதுவரை ஏன் ஏற்படவில்லை என்றால், உங்களை பற்றிய தெளிவான முழுமையான செய்தி இல்லை. ஆனால் உங்களிடத்தில் தவறான செய்தி இருக்கிறது. ஏனென்றால் அறிந்து கொள்வது, பார்ப்பது என்பது நிறுத்த முடியாத, அழிக்க முடியாத ஒரு குணம், ஒரு செயல்பாடு. அது என்பது நிற்காது, அழியாது. ஆகவே நீங்கள் அறியாமல் இருக்க முடியாது. தவறாக அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரியாக அறிந்து கொண்டு, சரியாக நம்பி செயலாக முடியினால் அறிவு மோசம். பகவான் செய்வது அதுதான். தன்னை அறிகின்றார், தன்னை நம்புகின்றார், தன்னையே ஒழுங்குகின்றார். ஆகவே பகவான் இதுதான் ஜெயின தர்மம். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்க முடியவில்லை என்றால் குறைந்த அளவு சுப உணர்வுகளாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் எல்லாம் இங்கே உயர்ந்திருக்கின்றோம், கூடியிருக்கின்றோம், பேசுகின்றோம். இவைகளை தான் நமக்கு பந்தம் உண்டு. எப்பேற்பட்ட பந்தம்? புண்ணிய பந்தம். ஏன்? இந்த சமயத்திலே உங்களுடைய கஷாயங்கள் மிகவும் மந்தமாக இருக்கின்றன. கஷாயங்கள் தெரியலையா? குரோதமான மாயா கோட்டம் மந்தமாக இருக்கும். ஆகவே அது கஷாயங்கள் தான் இரண்டு. சுபமும் கட்டாயம் தான், அசுபமும் கட்டாயம் தான், புண்ணியமும் கட்டாயம் தான், பாபமும் பாபம். புண்ணியமும் கர்மம் தான், பாபமும் கர்மம் தான். புண்ணிய கர்மம், பாப கர்மம், புண்ணிய கர்மம் என்று கூறுகிறது. ஆகவே உங்களில் முடிந்த அறிவு இந்த தூய உணர்வு எடுப்பதற்கு வேண்டிய முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான அனைத்து வசதிகளும் இங்கே சாத்திரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இந்த மூன்று நாட்களில் நீங்கள் பெற்ற ஒரு அறிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த விஸ்வரையை பிடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நீங்க எல்லாரும் தத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் எங்களுடைய மெயின் ஆப்ஜெக்ட். அது என்னடா ஒரு தடவை கற்றுக்கிட்ட போதுமோ இல்லை, எத்தனை தடவை கிளாஸ் நடந்தோ அத்தனை தடவை வாங்கும். எனக்கா கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதான் நம்முடைய கடமை. எண்ணில் அறிவுக்கு எண்ணெய் இல்லை, எவ்வளோ கூட நம்ம கற்றுக்கணுமா எண்ணெய் இல்லை. அதனால இன்ட்ரெஸ்டாக வயசு இருந்தாலும் வயசு இருந்தாலும் சின்ன வச்சுருந்தாலும் எல்லாருமே நாம் கற்றுக்கொண்டது இருக்குது. தத்துவத்தை எவ்வளோ நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளோ நமக்கு வாழ்க்கையில் நல்ல முறை நடக்கிறது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் எல்லோரும் தயவுசெய்து எப்போ எங்கே நம்பிக்கோ, இப்போ ஐயா சொன்ன மாதிரி சைதாபரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆதமாட்டம் இருக்கு, இங்கே இருக்கோ இருக்கு ஆல்ரெடி, இங்கே தான் சொல்லிட்டு ரெண்டு இதையும் கண்டிப்பாக நடத்தணும்ட்டு. ஸோ கண்டிப்பாக கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. நன்றி. ஹிந்தி ஏன் பண்டிகைக்காக தமிழ்ந்து கிளாஸ்க்கு ஆதமாட்டம் எங்கேயுமே கிளாஸஸ் தராங்க. இப்போ வந்து ஹிந்தியில் கொஞ்சம் லோக் தே யாம் அதுபோது ஆப் லோக ஸ்டோக்கார் பண்ணி ஆப் லோக ஜப் யாக ஆ சக்தே தோ ஹம் லோக ஹிந்தி மே கிளாஸ் கர் சக்தே யா கியூரிய தமிழ் கி பேப்பர் படே மே ஹிந்தி யாம் நீ ஹை ஹிந்தி கி சமாஜ் சக்தே ஹோ தமிழ் பீ போ சக்தே இஸ்லிய அப்னே பச்சோ கோ ஆர் அப்னே குத் பீ பச்சோ சிகாயே மே அப்னே குத் பீ கரே பச்சோ சிகாயே இஸ்லிய அப்னே பீ ஜாய் மே ஹோ தே தயார் ஹை தோ ஹிந்தி மே கல் கரே மே தயார் பண்டி ஜி பண்டி ஜி மோகரி ஹிந்தி மே தயார் ஹை தயாரிய
जब तक ज्ञान नहीं है तब तक भक्ति है, इसलिए कोशिश कीजिए नेक्स्ट टाइम आप मई में अपने का यहाँ पर शिविर होने का है, मई महीने में छुट्टी में होंगे, 3 दिन का होगा, आप लोग कोशिश कीजिए। धन्यवाद। பயன்பெறுவார்கள்
கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, வகுப்பில் கலந்துவாங்களா அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் தெரிவித்தாங்க. இருக்கும் சார், வருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிடலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்பிக்கை வீண் போகலை, நமக்கு நல்ல நம்பிக்கை வீண் போகலை, அது பலன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பொன் விழா ஏற்பாட்டுக்கும் கேட்டிருந்தோம், இங்கே செய்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, சரி செய்யலாம்னு சொன்னாங்க. ஜஸ்ட் எல்லாரும் ஒப்புழைச்சாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கு. பயன்பெற்றிருக்கிறார்கள், தெரியுது நல்லா. ஒன்றுமே சரியாக தெரியாத குழந்தைக்கு ஒரு கோல் கிடைச்சிருக்குதுன்னு நான் சொன்னேன். கண்ணு தெரியாத குழந்தைக்கு நமக்கெல்லாம் ஒரு கோல் கிடைச்சிருக்கு கையில். இந்த கோலை கொண்டு முழுமையாக நம்ம பயன்பெற்றோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம கரெக்டாக போய் சேரலாம். அந்த நம்பிக்கை எல்லாரும் மனசுலேயும் வந்ததுன்னா இந்த பயிற்சி வகுப்பு இன்னும் நிறைய பயன்படுத்தி நம்ம எல்லோரும் சிறப்பான பயன் பெறலாம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஜனாலயத்திலே மே மாதம் பயிற்சி வகுப்பு உண்டு. டிசம்பர் மாதம்னா பயிற்சி வகுப்பு உண்டு. தை மாசம்னா பொங்கல் எப்படி வருதோ, அக்டோபர் நவம்பர்ல தீபாவளி எப்படி வருதோ, அந்த மாதிரி இந்த ரெண்டு பயிற்சி வகுப்பும் போறோம் நடக்கும். பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்ம இருக்கணும். அதனால இந்த பயிற்சி வகுப்பை தயவு செய்து எல்லோரும் பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் சொல்லி இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து செய்யுமாறு பணி ஒன்போடு கேட்டுக்கொண்டு மதிப்புக்குரிய ஜெயராஜ சாஸ்திரி அவர்களுக்கு திரு ராஜகுமார் அவர்கள் கொண்டாடை பற்றி கௌரவிப்பார். மதிப்புக்குரிய சி எஸ் விஜயன் அவர்களுக்கும் எவ்வளோ
இருக்காங்க, 25,000 பேர் இருக்காங்க. ஆனாலும் ரெண்டு பேரும் ஒன்று சேரலை. அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்கேயும் கிடைக்கல. அவங்க சாஸ்திரியார்களும் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்காங்க, கேட்குறவங்களும் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்காங்க. ரொம்ப சாதாரண மொழியில் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக சொல்கிறதுக்காக இருக்கும். அதுக்காகவே இந்த விடுமுறை நாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, மே மாத விடுமுறை, இந்த கிறிஸ்மஸ் விடுமுறை இல்லையா, இயர் எண்டு விடுமுறைன்னு எல்லாருக்குமே கிடைக்கிது. ஏதாவது ஒரு சில நிறுவனங்கள் தான் வந்து விடுமுறை விடுறது கிடையாது, மற்ற எல்லா நிறுவனங்களும் இந்த காலகட்டத்தில் விடுமுறை தராங்க. அப்படியே இருந்தாலும் இந்த டைம்லனால மே மாதம் கட்டாயம் எல்லாருக்குமே விடுமுறை கிடைக்குது. இந்த டைம் கொஞ்சம் ப்ரெசண்ட்டாகவும் இருக்கும், அந்தளவுக்கு வெயில்லாம் இல்லை. ஆகவே எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பேர் கலந்துக்க முடியுமோ, ஆனால் இந்த இந்த ஜனாலய நிர்வாகம் அறங்காவலர்கள் எல்லோரும் அவங்களுடைய முயற்சி வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து, இப்போ நீங்கள் வரீங்க கடைசி உடனே இங்கே ஒரு விழா நடக்கிறது, 3 நாள் முடிச்சுட்டு போயிடுறீங்க. ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே அதுக்கு பத்திரிக்கை போடணும், எல்லாரையும் வரவழைக்கணும், யார் யார் சாஸ்திரிங்க அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்றது எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொருளாதார பிரச்சனைன்றது அடுத்த பிரச்சனை. முதல்ல யார் யார் கிடைப்பாங்க, கடைசியில் ரொம்ப முக்கியமான நபர்களே வந்து சாஸ்திரிகளே கிடைக்கலன்னா அந்த டைமில் வந்து தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இப்போ கூட பார்த்தீங்க, இப்போ ஒரு ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர் வந்து முக்கியமாக இருப்பார், ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் வந்து இன்றைக்கி வெளியூர் போயிருக்காங்க. அப்படி ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தேதிகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஆனால் பெரும்பாலும் எங்களுடைய தேதிகள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தத்துவ பயிற்சி முகாமில் வெள்ளி சனி ஞாயிறு, ஆனால் சனி ஞாயிறு பெரும்பாலும் எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 1 நாள் அவங்க லீவ் போட்டாங்கன்னா 3 நாள் அவங்க வந்து தத்துவ பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் வந்து பண்ணுறது. கடைசி நாள் தேர்வு நடைபெறுது, நிறைவிடா அப்படின்றது சண்டே வச்சுக்கிறது எல்லாரும், அப்புறம் முக்கியமானவங்களும் இங்கே வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கின்றது. அதாவது ரொம்ப சைக்காலஜிக்கலாக அந்த டேட்டெல்லாம் திங்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த முடிவுலாம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பத்திரிகை பிரிண்ட்டுக்கு போகிறது, அப்புறம் எல்லாருக்கும் அனுப்புறது. ரொம்ப அதிகமான வேலை, முன் வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 நாள் ரொம்ப ஈஸியாக எப்படி போகிறதுன்னு தெரியாது. அதற்கெல்லாம் இந்த ஆலய அறங்காவலர்கள் திரு ரமேஷ் ஜெயின் அவர்கள் மற்றும் திரு தரணேந்திர தாஸ் ஜெயின் அவர்கள் அப்புறம் திரு ராஜ்குமார் அவர்கள் அவங்களாம் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் எல்லோருமே சாஸ்திரியார்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு அவங்க எல்லாமே எங்களால் இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாது. நாங்கள் நேராக வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கி சண்டேவா, ராத்திரி 9 மணி ஆகுதா, 10 மணி ஆகுதான்னு கேட்டேன். நைட்டு 9:30 சொல்லுவோம், சார் எங்களுக்கு வந்து 50 காப்பி ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் அவர் தாசாருடைய அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவார் அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் அந்த ஏன்னா என் தேர்வு வந்து எப்பவும் சண்டே தான் நடக்கும், சண்டே கடைங்க இருக்காது. கொஸ்டின் பேப்பர் சனிக்கிழமை தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், வேறு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் தான் இருக்கும். அதே டைமே எவ்வளோ பேர் வராங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு தடையும் சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கும் ப்ரெஸ்காரங்கக்கிட்ட அந்த நேரத்துக்கு தான் சொல்லுவோம். எல்லாமே வந்து உடனுக்குடனே நிகழ்த்தி கொடுப்பாங்க. அதுக்கு இந்த ஆலய அறங்காவலர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த விழா வந்து எங்களால் சரியான முறையில் நடத்த முடியுது. தற்பொழுது பரிசுகளை வழங்குவதற்காகவும் அவர்கள் பெயர்களை அறிவிப்பதற்காகவும் திரு இளங்கோ ஜெயின் சாஸ்திரி, திரு பத்மகுமார் ஜெயின் சாஸ்திரி அவர்களை அழைக்கிறேன். பரிசுகள் வழங்குவதற்கு முன் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகிறேன். முதல் கிளாஸ் காமன் கிளாஸ் முடித்தோடனே சிறுவர்களுக்காக கிளாஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிறுவனை வந்து நான் கேட்டேன், பஞ்ச கல்யாணம் ஏதாவது நீ அட்டன் பண்ணியிருக்கியான்? நிறைய பேர் கை தூக்குனாங்க. சரி, அந்த பஞ்ச கல்யாணத்தில் போயிட்டு எங்கே கற்றுக்கினேன் அப்படின்னாக்கா ஒன்றுமே அவனால் சொல்ல தெரியல. ஆனால் இங்கே தீர்த்தங்கர் பகவான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு அதில் இதெல்லாம் சொல்லித்தரும்போது அவனுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ மிக குறைந்த பொருட்செலவில் தேவையானதை சிறந்த முறையாக பண்ண முடியும்னாக்கா அது இது மாதிரி தத்துவ பயிற்சி வகுப்பு தான். ஏன்னா எங்கள் கூட்டம் நிறைய சேருதோ அங்கே நீங்கள் செய்தியை வந்து சென்றடைய முடியாதுன்றதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பாலபோத பாட்மாலாவில் முதலிடத்தை பிடிப்பவர் ஆர் சஞ்சய். பொறியாளர் பொறியாளர் சின்னதுரை அவர்கள் பரிசுகளை வழங்குவார். இரண்டாவதாக ஸ்ரீ சுமத், இரண்டாவது பரிசு ஸ்ரீ சுமதி அவர்கள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன்.
மூன்றாவது பரிசு பிஏ பிரபாகரன். தத்துவார்த்த சூத்திர வகுப்பில் முதல் விசி சார் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். ஸோ முதல் பரிசில் ரெண்டு பேர் இருக்காங்க. நாங்கள் எவ்வளோ பேப்பரை புரட்டி புரட்டி பார்த்தோம், ஆனால் யாருக்குமே குறைக்க முடியல. ஸோ இரண்டு பேர் ஃபஸ்ட்டு வந்து ஹேமமாலினி அண்ட் ஸ்ரீ வித்யா முதல் பரிசு. முதல் பரிசு ஹேமமாலினி அவர்களும் ஸ்ரீ வித்யா அவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இரண்டாவது பரிசு ஸ்ரீமதி பத்மபிரபா அவர்கள். பத்மபிரபா அவர்கள் இரண்டாவது பரிசை பெறுகிறார்கள். மூன்றாம் மூன்றாவது பரிசு டி விஜயா அவர்கள். ஏற்கனவே கூறியபடி தத்துவா சூத்திரத்தில் நிறைய பேர் வந்து நல்லா எழுதியிருக்கிறதுனால நான்காவதாக ஊக்க பரிசும் இந்த முறை வழங்கப்படுகிறது. கிரிஜா ராஜ்குமார் அவர்கள், ராம்குமார் அவர்கள் நான்காவது பரிசு பெறுகிறார். ஸ்ரீபுராண தேர்வில் முதல் பரிசு எஸ் ரவிக்குமார் அவர்கள். சிஎஸ்பி ஜெயின் அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். முதல் பரிசு எஸ் ரவிக்குமார் அவர்கள். இரண்டாவது வி ஏ பிரபாகரன் அவர்கள். மூன்றாவது பரிசு ஸ்ரீ பூபாலன் அவர்கள். மூன்றாவது பரிசு ஸ்ரீ புராணம். இனி இந்த அனைத்து பரிசுகளின் உபயதாரர் பயானி பரிவார் அவர்கள் குடும்பத்தார்கள். இங்கு வழங்கப்பட்ட அனைத்து பரிசுகளுமே பயானி குடும்பத்தால் வழங்கப்பட்டவை என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசுகள் வந்து நூல்களாக வழங்கலாம்னு கூட ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் இந்த பரிசுகள் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க பயானி இண்டஸ்ட்ரீஸ் வச்சிட்ருக்குறவங்க, பயானி ஃபேமிலி, பூபேந்திரா, பூபேந்திரா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், வீரேந்திராஜி, இங்கே பூபேந்திராஜி எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலி மூலமாக அவங்க இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. பூபேந்திரா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அது மூலமாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் வந்து இந்த தத்துவ பயிற்சி வகுப்புகளுக்கு ப்ரைஸஸ்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது அவங்க தான். அதனால் அவங்க மூலமாக ஆனால் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக ஒரு ஒரு முறையும் கொண்டு வராங்க பரிசுகளை. இந்த ஆச்சாரிய குந்தகுந்தர் தத்துவ பரப்பு மையம், ஆச்சாரிய குந்தகுந்தர் பண்பாட்டு மையம், அதனுடைய அரங்காவலர்களுடைய குடும்பத்தினர்கள் தான் இந்த பரிசுகளை எல்லாம் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறார்கள். எங்கே நடந்தாலும் சரி, பொன்னூர் மலையில் நடந்தாலும் இங்கே நடந்தாலும் ஆதம்பாக்கத்தில் நடந்தாலும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு 3:30 ப்ரைஸஸ்லாம் கொண்டு வந்துடுவாங்க. தற்பொழுது சான்றிதழ்கள் தத்துவ வகுப்பில் பயன்படுபவர்கள் அனைவருமே தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு ஒரு அரை மார்க், ஒரு மார்க், 2 மார்க்கில் தான் கொஞ்சம் பின்தங்கியிருப்பாங்க. அனைவருக்கும் சான்றிதழ் இங்கு வழங்கப்படுகிறது.
சான்றிதழ்களை வழங்குவதற்காக திரு கரந்தை சுகுமாரன் அவர்களை இங்கு அழைக்கிறோம். சொர்ணாம்பாள் சி சொர்ணாம்பாள், பி பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி குமார், பூ குமார், ஜி ரித்திகா, ஜி ரித்திகா, கே ராஜலட்சுமி, ராஜேஸ்வரி, கே ராஜேஸ்வரி, அரவிந்த், அடுத்து அரவிந்த், பாலபோத படமாளாவில் அரவிந்த், ஐ ஆதிசாகர், ஆதிசாகர், பாலபோத படமாளா, நவீன்ராஜ், பி நவீன்ராஜ், சந்திரா மதிவானந்த், எம் சந்திரா மதிவானந்த், ஒய் ஆகாஷ், ஒய் ஆகாஷ், ஏ கிஷோர், ஏ கிஷோர், ஜி துஷால், ஜி துஷால், பி கார்த்திக், க நிரஞ்சன், பி கார்த்திக், கார்த்திக், நிரஞ்சன், சி எஸ் காருண்யா, எஸ் சாய்ராம், ஆர் தனேஷ், பா தனேஷ், பா தனேஷ் பாலபோத படமலா, தனேஷ், ர ஸ்ரீபால், ர ஸ்ரீபால் பாலபோத படமலா, நிதீஷ், நிதீஷ் பாலபோத படமலா வகுப்பு, ஜே அசோக் குமார், ஜே ஸ்ரீ விஜயபாலன்,
வசதியினை ஏற்படுத்தி கொடுத்த நமது அறங்காவலர் திரு ஜி ரமேஷ் அவர்களுக்கு முதற்கண் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அத்தனை பேருடைய சார்பாகவும் முதல் நன்றி அவருக்கு தெரிவித்துள்ளேன். இந்த ஜினாலயம் கட்ட துவங்கும் போது இந்த ஜினாலயம் பயன்படுமா, தரிசனத்திற்கு வருவார்களா பவியர்கள், உபயோகப்படுமா என்று எல்லாம் கேட்டு யோசித்து ஜினாலயம் அமைக்கப்பட்டது. வீண் போகவில்லை. அத்தனை பேருக்கும் தரிசனத்திற்காகவும் அரண் நிகழ்வுகள் நடைபெறுவதற்காகவும் பயன்படுகின்றன என்று தெரிவித்துக் கொண்டு, தத்துவ பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு செய்தோம். ஸ்ரீபுராண வகுப்பின் போது உடனே இரண்டு அன்பர்கள் சிறப்பு நன்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொன்ன உடனே மதிப்பிற்குரிய திரு டி ஏ பலதேவன் அண்ணா நகர் அவர்கள் எந்த நிகழ்ச்சினாலும் உடனே கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சூடாக பண்ணுறவங்க யோசிச்சு பண்ணாமல் உடனே சொன்ன உடனே டி ஏ பலதேவன் அவர்கள் பொறியாளர் பூபாலன் அவர்கள் அப்பொழுதே காசு கொடுத்துறாங்க கையில் என்ன வச்சுக்கோங்க மேற்கொண்டு வேணும்னா கேளு. ஆக அண்ணாருக்கும் திருவாளர்கள் வரிசையாக இந்த நிகழ்ச்சி நடைபெற உதவிகிற பவியர்கள் அத்தனை பேரையும் பெயர் படிக்கலாம் என்று இருக்கிறேன். அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மதிப்பிற்குரிய சிஎஸ்பி ஜெயின் அவர்கள் 5000, திரு கனகதாஸ் அவர்கள் 3000, திரு பூபாலன் அவர்கள் 2000, டி ஏ பலதேவன் அவர்கள் 5000, பத்மினி தேவதாஸ் திருநின்றவர் 500, பிரபாகரன் 500, பி ராஜகுமார் 500, டி அனந்த பத்மநாபன் 500, ஸ்ரீ விஜயபாலன் 500, ஜெயதாஸ் லட்சுமிபுரம் 500, டி சுகுமாரன் 21, 500, கிரிஜாராம்குமார் 500, பத்மபிரியா 500, ஆதிலட்சுமி உதயகுமார் 500, நேமிநாதன் 500, பிரபாகரன் வேலம்மாள் பிரின்சிபல் 1000 ரூபீஸ், தரணேந்திரதாஸ் 1000, பகவத்குமார் 1000, கரந்தை சுகுமாரன் 1000, ஹேமமாலினி யோகி பிரசாத் 500, மைந்திரி சக்கரவர்த்தி 500, ஜீவகன் ஓசூர் 101, பிரம்மசூரி குழல் 101, பள்ளிகரணை சுதர்சனம் 101, நெய்வேலி சுமதி 500. ஒரு அன்பர் 5000 ரூபாய் கொடுத்து தயவுசெய்து பேரே கொடுக்காதீங்கன்னு ஒரு கவர் ட்ரெயின் கவர் படிச்சு கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் நன்றி நன்றி நன்றி. சாந்தி சதீஷ்குமார் லட்சுமிபுரம் 500. ஆக கிட்டத்தட்ட 32000 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அத்துணை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் குந்தகுந்த கல்வி நிறுவனத்தின் சுத்தப்படுப்பு மையத்தின் அறங்காவலர் அவர்களுக்கும் சுவர் எல்லாரும் சித்திரம் எழுத முடியாதுன்பாங்க. இந்த சாஸ்திரிகள் எல்லாரும் நம்ம என்ன பண்ண முடியும்? குருடனுக்கு கோல் கிடைச்சதுன்னு சொன்னது கோல் அவங்க தான். நமக்கு அவர்களை கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அந்த சாஸ்திரி பெருமக்கள் அத்துணை பேருக்கும் தலைமை சாஸ்திரி விளைவு போயிருக்கிறாரு அவருக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் ஆக ஆடியன்ஸ் இல்லாம இங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம அவங்களுக்கு தான் நன்றி, பெரிய நன்றி கடைசியில். ஆக இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணை அளித்த அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் அறுசுவை உணவளித்த நம்ம துரைகா சந்தோஷ் நானே அவரெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, இவ்வளோ தூரத்தில் வந்து கொண்டு வரணும்னா யோசிச்சுருந்தோம். அவங்க அதெல்லாம் சிரமப்படல, நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு சுத்த உணவு நாங்கள் பண்ணித்தரோம் சொல்லி அங்கேருந்து அமைச்சிருக்காரு. கோவில் தானே சார், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது துரகா சார். அவர் அங்கேருந்து அமைச்சிருக்காரு அந்த உணவு நமக்கு செய்து கொடுத்துருக்கும். சொந்தகுமாரன் அவரோடு ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பெயர் தனித்தனியாக சொல்ல முடியல. தயவுசெய்து அத்து உழைப்பு, அதாவது பொருளுதவி ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்புன்றது ஒரு பெரிய மூலம். அந்த உழைப்பு ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற வந்து பயன்பெற்ற அத்துணை பெரியவர் சிறியவர் பெண்டே அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சி நிறைவு பெற மீண்டும் மீண்டும் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விடுபட்டிருந்தால்
யாருக்காவது நன்றி சொல்ல விடுபட்டிருந்தா மன்னிக்கவும். ஒரு சிறிய அறிவிப்பு, சோட்டி சுஷ்மா காஸ்கர் ஆப் ஹிந்தி வாழ்வு கிளியே அவை எவ்வளோ மே ஒரு இளங்கோவன் சாஸ்திரி தோற பார்க்கறது பொன்னூர்கள் மே எது ஆப்லோக் சாகே ஸோ தீன் தின் கே ஆப்லோக் பஸ் லேக்கர் ஆயே தோ பஸ் தீன் பஸ் மே ஆப்லோக் ஆயே ஆர் அப்னே பச்சோ கோ பி லானா ஆர் வஹா பர் வஹீ ரஹேங்கே ஆர் வஹீ பர் ஷிவிர் லகாயேங்கே தீன் தின் கா பூரா ஆனந்த் ஹோகா பிக்னிக் மத் சோச்சியே உஸ்கோ ஆர் தார்மிக் சிக்ஷன் ஷிவிர் வஹா பர் சலேகா ஆர் தீன் தின் கே பாத் ஹம் பஹாடி பர் பி சடேங்கே தர்ஷன் கரேங்கே யாத்ரா கி யாத்ரா ஹோ ஜாயேகி ஆர் தத்துவ ஜான் கோ தத்துவ ஜான் மிலேகா ஆர் உஸ்கே பாத் அப்னி அப்னி பஸ் மே சே சபி ஆ ஜாயேங்கே யஹாம் சே சார்ட்டர்ட் பஸ் கர்கே ஜாயேங்கே ஆர் பொன்னூர் மே தீன் தின் ரஹேங்கே ஆர் ஃபிர் வஹாம் சே ஆனா ஹே டீக் ஹே ஆப் லோக் சோச்சே உஸ்கே பாரே மே பஹலே யே சோச்சே தே கி சந்திரபுரம் ஜெயின் மந்திர் மே சென்னை மே கரேங்கே சென்னை மே நஹீ கரேங்கே ஹம் ஏக் நயி பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி ஜேசி பனாயேங்கே தோ வஹாம் ஜானா ஹே ஆப் இஸ்கே பாரே மே சோச்னா ஆர் யஹீ சே சாரே லோக் லே ஜாயேங்கே ஆர் தீன் தின் ருக் கர்கே பூரா தார்மிக் லாப் லேங்கே ஆர் வாபஸ் லௌட் கர் ஆயேங்கே ஆர் மே சிஎஸ்பி ஜி ஆர் விசி ஸ்ரீபாலன் ஜி ஆர் ஸ்ரீ சின்னதுரை ஜி உன் சப்சே நிவேதன் கர்த்தா ஹூன் இஸ்கே லியே வி அபி சே சோச்சே ஆர் ஹமே சூச்சனா தே மங்கள வாழ்த்து.